ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஸ்பிரேஷனல் டாக்கீஸ். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அண்ட் நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். கவர்மெண்ட் சிவகங்கை மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல், இந்த காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ், சீட் மேட்ரிக்ஸ், ஃபெசிலிட்டிஸ் அண்ட் கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட், இந்த காலேஜினுடைய சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டோட்டலாக 100 சீட்ஸ் இருக்குது. அதில் 15 சீட்ஸ் வந்து ஆல் இந்தியா கோட்டாக்கும், 85 சீட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கோட்டாக்கும் பிரிச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்த காலேஜினுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த காலேஜ் வந்து சிவகங்கை தமிழ்நாடு, இங்கே தான் லொக்கேட் ஆகிருக்கு. 2012 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆப்வியஸ்லி இது கவர்மெண்ட் காலேஜ் தான். எது கூட அஃபிலியேட் ஆகிருக்கு, எந்த யூனிவர்சிட்டி கூட அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி சென்னையில் இருக்கு இல்லையா, ஸோ இந்த யூனிவர்சிட்டியோடு தான் அஃபிலியேட் ஆகிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காலேஜ் வந்து என்எம்சியால் அப்ரூவ் பண்ணப்பட்ட காலேஜ் தான். இந்த காலேஜ்க்கு வந்து யார் கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, எந்த அத்தாரிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் தமிழ்நாடு இவங்க தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் இங்கே வந்து ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைப்ரரி அவைலபிளாக இருக்குது, ஆடிட்டோரியம், ஹாஸ்டல் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து உங்களுக்கு ஹாஸ்பிட்டலும் இருக்குது. அப்படிங்கிறனால நல்ல ப்ராக்டிஸிங் ஸ்கில்ஸும் வந்து உங்களுக்கு கெயின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஹைடெக்கான லெபரட்டரிஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே கெஃபிட்டேரியாஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே வந்து கெஃபிட்டேரியாஸ், கேன்டீன் எல்லாமே அவைலபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபெசிலிட்டிஸும் இங்கே இருக்குது. கம்ப்யூட்டர் லேப்ஸ், பிளட் பேங்க் எல்லாமே வந்து உங்களுக்கு கேம்பஸ்குள்ளேயே ஃபெசிலிட்டிஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தோம்னா, யூஜிக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, டியூஷன் ஃபீ வந்து 4000 வரும். நெக்ஸ்ட் வந்து ஸ்பெஷல் ஃபீ, எக்ஸாம் ஃபீ வந்து 950, காஷன் டெபாசிட் 1000 கேட்பாங்க, லைப்ரரி ஃபீ 1000, யூனிவர்சிட்டி ஃபீ அரௌண்ட் வந்து 6000 வரும். நெக்ஸ்ட் வந்து ஜிபி இன்சூரன்ஸ் 300, ரெட் கிராஸ் 100, மிசலேனியஸ் ஃபீ 100 கலெக்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ளாக் டே அப்படின்னு, இப்படி டோட்டலாக வந்து இப்போ ஆல் இந்தியா கோட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, 13000 வந்து உங்களுக்கு அரவுண்ட் பர் இயருக்கு கலெக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் ஹாஸ்டலும் வந்து அக்கமடேட் பண்ணுறீங்க அப்படின்னா, பர் மந்த்துக்கு அரவுண்ட் வந்து உங்களுக்கு 5000 சார்ஜஸ் இருக்கும். பட் இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் இருக்கலாம். ஒவ்வொரு இயருக்கும் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணுற ப்ராஸ்பெக்டஸ் படி தான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. பட் அரவுண்ட் வந்து உங்களுக்கு 14000 பர் இயர் வந்துடும். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீட் பர்சன்டைல் அண்ட் என்ன குவாலிஃபையிங் க்ரைட்டீரியாவில் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன க்ளோசிங் கட் ஆஃப் மார்க்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு சின்ன ஐடியாக்காக இது வந்து நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் க்ராஸ் செக் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ பர்சன்டைல் இருந்தால் அண்ட் என்ன கட் ஆஃப் மார்க்ஸ் இருந்தால் ஒவ்வொரு கேட்டகரி வரைக்கும் செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கலாம். யூஆர் கேட்டகரி, ஓபிசி கேட்டகரி, எஸ்சி, எஸ்டி, இடபிள்யூஎஸ், ஓபிசி அண்ட் பிஹெச், எஸ்சி, எஸ்டி, இப்படி எல்லா கேட்டகரிக்கும் மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ரவுண்ட் 1 and 2 என்ன க்ளோசிங் கட் ஆஃபில் ப்ரீவியஸ் இயர்ஸில் ஸ்டூடெண்ட்ஸை செலக்ட் பண்ணாங்க. ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கட்டும், ஓபிசி கேட்டகரிக்கான ரவுண்ட் 1 and 2 கட் ஆஃப், அண்ட் நெக்ஸ்ட் வந்து எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி அண்ட் பிடபிள்யூடி கேட்டகரி, இப்படி எல்லா கேட்டகரிஸுமே வந்து கட் ஆஃப் ரவுண்ட் 1 and 2 க்ளோசிங் கட் ஆஃப் என்ன அப்படின்னு மென்ஷன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரேங்கிங் அண்ட் ரெப்புடேஷன் வந்து இந்த காலேஜ்க்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ரெப்புடேஷன் வைஸ் வந்து ஃபேம் உங்களுக்கு வந்து குட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க நிறைய வெப்சைட்ஸில். நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் வைஸ் எவ்வளோ வந்து உங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓரளவுக்கு இங்கே வந்து உங்களுக்கு மீடியமான எஜுகேஷன் குவாலிட்டி வந்திருக்கும், அதுக்கும் குட் தான் கொடுத்துருக்காங்க. ஃபேக்கல்ட்டி வைஸ் இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸாக இருக்கட்டும், இல்லை இங்கே இருக்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாத்துக்குமே வந்து குட் அப்படின்னு தான் நிறைய வெப்சைட்ஸ்லேருந்து அண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸலண்ட் கொடுக்கல பட் குட் அப்படின்ற ரெப்புடேஷன், எஜுகேஷன், ஃபேக்கல்ட்டி அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த காலேஜ் குட்டாக இருக்கும் அண்ட் ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருக்கும். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸான காலேஜ் பற்றின ரிவ்யூஸ், காலேஜ் டீட்டெயில்ஸ், கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க. அண்ட் நம்மளுடைய எஜுகேஷனல் கைடன்ஸ் ட்ரஸ்ட் மூலிமா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீ அட்மிஷன் கைடன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்களும் ஏதாச்சும் காலேஜில் ஜாயின் பண்ணணும், இல்லை வேறு ஏதாச்சும் காலேஜ் பற்றின டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.